புதுக்கோட்டையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணம், 5 பவுன் நகை கொள்ளை. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 42வது வார்டு நியூ டைமண்ட் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜராஜன், இந்நிலையில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு தனது குடும்பத்துடன் இன்று காலையில் மதுரைக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருந்தார். இதனை அறிந்த கொள்ளையர்கள் பட்ட பகலிலேயே வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று வீட்டின் உள்ளே இருந்த 2 பீரோக்களை உடைத்து அதிலிருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 பவுன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மீண்டும் வீட்டின் முன்பக்க கதவை எப்போதும் போல் சாத்திவிட்டு வீட்டில் இருந்த பூட்டை மட்டும் கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்த ராஜராஜன் குடும்பத்தினர் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிலிருந்து உள்ளே சென்று பார்த்தபோது 2 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை நடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.